கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு ஏராளமான திருச்சபைகள் 42% மேலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. சென்னை பட்டணத்திலும் ஏராளமான திருச்சபைகள், நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நீ கவனித்து பார்த்தா தோமா ஊழிய செய்து அவர் ஜபம் பண்ணி இந்த ரெண்டு இடங்கள் அதிகமான கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிற மக்கள் இருக்கிற ரெண்டு முக்கியமான பகுதிகள். ஒன்று தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி, இன்னொன்று தமிழ்நாட்டினுடைய வடபகுதி சென்னை பட்டணம். இந்த ரெண்டுலையும் ஆண்டவர் குறிவைத்து ஜெபிக்கவும் எழுப்புதல் திட்டங்களை நிறைவேற்றவும் தெளிவாய் பேசினார். அது மாத்திரையிலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா, ரிங்கல் தோபை மிஷினரி வந்து ஊழிய செய்த காலத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு முதலாவது ஆலயம் மயிலாடி என்கிற இடத்துல தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டப்பட்டது. மயிலாடி என்ற இடத்துல அந்த ஆலயம் கட்டவர் அந்த மிஷினரி ஆயத்தப்பட்ட போது அந்த கால ராஜாக்களுடைய ஆட்சி நடந்த காலம். அப்பொழுது இருந்த ஒரு திவான், அதாவது ஒரு ஏரியாவிற்கு லீடராக இருந்த ஒரு மனிதன் கோபம் கொண்டு, இவ்வளோ கிறிஸ்தவங்க வந்துட்டாங்களா, கிறிஸ்தவங்களை அழிச்சிடணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களை கொலை செய்தான். முதலாவது அதிகமாய் கிறிஸ்தவுக்காக ரத்தம் சிந்தி ஜனங்கள் மறித்த ஒரு இடம் கன்னியாகுமரி மாவட்டம்தான். அந்த சரித்திரத்தை வாசித்தால் கிறிஸ்தவர்களை அவன் கையை வெட்டி கால்களை வெட்டி துண்டு துண்டாக வாய்க்கால்களிலே வயல் நிலங்களெல்லாம் போட்டு மக்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் ஆனால் கொலை பண்ணி விடுவேன் என்று நூற்றுக்கணக்கான பேர் இரத்த சாட்சியாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரத்த சிந்தி இருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கு அவ்வளவு திருச்சபைகள், அவ்வளவு கிறிஸ்தவர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.